வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். யாரும் தீவிரவாதத்தை ஏற்கக்கூடாது எனவும் பிரிவினைவாதம் நாட்டை அழிக்கும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. மனித உரிமைகள் பேரவையினால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகள் ஏமாற்றத்தை அளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கவலை. புகையிரத தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தத்தினால் பொதுமக்கள் அசௌகரியத்தில். வைத்தியசாலை வைத்தியர்கள் நாடளாவிய ரீதியில் இன்று கவனயீர்ப்பு போராட்டம். நாளொன்றுக்கு 7 பேர் வீதி விபத்துக்களால் உயிரிழப்பதாக மேல் மாகாண போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு. வடகொரிய ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியுடன் சந்திப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எஸ்எல்ஐசி ஆயில் ப்ராப்பர்ட்டி வாடிக்கையாளர்களுக்கான போனஸ் பெறுவது 10 பில்லியன் ரூபாய். யாரும் தீவிரவாதத்தை ஏற்கக்கூடாது எனவும் பிரிவினைவாதம் நாட்டை அழிக்கும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ சேர்ந்த யாரும் தீவிரவாதத்தை ஏற்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். காலி சாஹிரா கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பௌத்த கிறிஸ்தியானி கத்தோலிக இஸ்லாமிய இந்து நமது நாட்டில் பல்வேறு இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மதங்களை பின்பற்றும் பலர் உள்ளனர். எனவே நாம் ஒரு நாடாக ஒன்றிணைந்து ஒன்றுபட வேண்டும். பிரிவினைவாதம் ஒன்றை இந்த நாட்டை அழிக்கும் என்பதால் எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ சார்ந்த யாரும் தீவிரவாதத்தை ஏற்கக்கூடாது. அனைத்து இனங்களையும் மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் விசுவாசிகள் எந்த பேதமும் இன்றி ஒரே தாயின் பிள்ளைகள் போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தீவிரவாதம் போலவே எந்த ஒரு பயங்கரவாதத்திற்கும் எமது நாட்டில் இடமில்லை. எனவே அனைத்து இனங்களும் மதங்களும் ஒன்றிணைந்து அனைத்து இனங்களிலும் மதங்களில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் தீவிரவாதத்தை தோற்கடிக்க வேண்டும். கடந்த காலங்களில் தீவிரவாதத்தை அரசியல் நோக்கத்திற்காக சில கட்சிகள் பயன்படுத்தின. ஜனாதிபதி கதிரைக்கு செல்லும் ஆசையில் முழு நாட்டையும் துண்டு துண்டாக உடைத்து தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் அவர்கள் அளித்தார்கள். ஜனாதிபதி கனவுக்காக யுத்த வரியின் பின்னர் அனைத்து இனங்களும் சமூகங்களும் ஒன்றிணைந்து ஒரு நாடாக அபிவிருத்தி செய்வதற்கு பதிலாக இனவாதத்தை கிளறிவிட்டனர். இன மத முரண்பாடுகளை உருவாக்க எவருக்கும் இடமளிக்க மாட்டாது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் எந்த இன்னமும் மற்றொரு இனத்திற்கு எந்த மதமும் மற்றொரு மதத்திற்கு பிரிவினையை உண்டாக்கும் விதமாக செயற்பட்டாலோ அல்லது அவ்வாறு கருதப்பட்டாலோ அது குற்றச்செயலாக கருதப்படும். அனுசரணை வழங்கியோர் எஸ்எல்ஐசி ஆயில் ப்ராப்பர்ட்டி வாடிக்கையாளர்களுக்கான போனஸ் பெறுவது 10 பில்லியன் ரூபாய். நாட்டில் முறையான ஆட்சி என்பது அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்வ பண்டார தெரிவித்துள்ளார். சேனல் 4 காணொலி விவகாரம் தொடர்பில் சர்வதேச ரீதியிலான விசாரணை அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்வ பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த தேர்தல் என்பது சூழ்ச்சிக்கு மத்தியில் இடம்பெற்றதாகவே சர்வதேசம் கூறுகின்றது. புலனாய்வு பிரிவின் தலைவர் என்று குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ளார். நாட்டில் முறையான ஆட்சி முறை என்பது அவசியமானதாகும். அந்த ஆட்சியை பொறுப்பேற்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். 2019 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பது பாரிய சூழ்ச்சியை மேற்கொண்டே ஆட்சிக்கு வந்தது என்பதை நாடு மட்டுமல்ல சர்வதேசமே நன்கு அறிந்துள்ளது. சேனல் 4 நிறுவனம் வெளியிட்ட காணொலி தொடர்பில் உடனடியாக சர்வதேச ரீதியிலான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நாம் வலியுறுத்துகின்றோம். ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக பல ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. நாடாளுமன்ற தெரிவுக்குழுவும் அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் விசாரணைகள் வெறும் அறிக்கைக்குள் அடங்கிவிட்டது. மலல் கொட விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. மலல் கொட விசாரணை ஆணைக்குழுவில் மேற்கொண்ட விசாரணைகள் வெறும் அறிக்கைக்குள் அடங்கிவிட்டன. அதே போன்று விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவும் அமைக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் கூட இதுவரை வெளிப்படுத்தவில்லை. எனவே உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பிலான முழுமையான விவரங்கள் வெளிவர வேண்டுமெனில் சர்வதேச விசாரணை என்பது அவசியமானதாகும். மாத்திர திஷ்டிக்கு படம் காணுவோம் சமகி ஜன பலவேகியை சேரும் மந்திரி வரும்.
இதேவேளை சேனல் போக் காணொலி தொடர்பில் ஆராய்வதற்காக புதிய குழுக்கள் நியமிக்கப்படுவது என்பது மக்களது பணம் மற்றும் கால நேரத்தை வீணடிக்கும் செயற்பாடு என அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். பாஸ்குரித பிரகார பாதகொட்டகின பிரித்தானே சேனல் ஃபோ நாளிகா ஓசை விகாசை வெச்ச உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுக்களினால் மக்களது பணமும் கால நேரமும் வீணடிக்கப்பட்டது மட்டுமே நடந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பில் சேனல் போ வெளியிட்ட காணொலியில் கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தெரிவுக்குழு அதேபோன்று ஓய்வு பெற்ற நீதி அரசர் தலைமையிலான குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் இரண்டு விசாரணை ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. மணல்கொட விசாரணை ஆணைக்குழு, ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு என்பவை அமைக்கப்பட்டன. இதற்கு மேலாக நாடாளுமன்ற தெரிவுக்குழுவும் அமைக்கப்பட்டது. குறித்த சகல விசாரணை குழுவினதும் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த விசாரணை ஆணைக்குழுக்களினூடாக எதிர்பார்க்கப்பட்ட பிரதிபலன் கிடைக்கவில்லை என்பதை முழு நாடும் அறியும். மில்லியன் கணக்கிலான மக்களது பணமும் காலமும் வீணடிக்கப்பட்டது மட்டுமே நடந்துள்ளது. எனவே மீண்டும் நியமிக்கப்பட உள்ள குழுக்களினூடாக உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என்று நாம் நினைக்கவில்லை. இவ்வாறானதொரு தெரிவுக்குழுவை அமைப்பதன் மூலம் மக்களது பணமும் கால நேரமும் மட்டுமே வீணடிக்கப்படுகின்றது. இவ்வாறான குழுக்கள் நியமிக்கப்படுவதை நாம் நிராகரிக்கின்றோம். நியாயமான நீதியை எதிர்பார்க்கும் மக்கள் இவ்வாறான முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே பாரபட்சமற்ற, நியாயமான மற்றும் வெளிப்படைத்தன்மையான விசாரணை என்பது ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த விசாரணை என்பது சர்வதேச விசாரணை குழுவின் விரிவான கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையின் கீழ் தொடங்கப்பட வேண்டும். சமாலோசனையாக கிரிமசதா மனித உரிமைகள் பேரவையினால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகள் ஏமாற்றத்தை அளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகள் ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் இந்த நிலைமை அரசாங்கத்திற்கு வலுச்சேர்ப்பதாகவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். என்று யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். 2012 இருந்து ஐநா மனிதனுமை பேரவையுடைய அமர்வுகளை எடுத்து பார்த்தால் இலங்கை தொடர்பாக விஷேட அறிக்கை ஒன்று வழிகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஐநா மனிதனுமை ஆணையாளருடைய கருத்துகள் பொதுவாக வந்து அரசியலுக்கு அப்பால் பட்டு ஒரு மனித உரிமைகள் என்ற ஒரே ஒரு கோணத்தில் வந்து வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்க அறிக்கைகள் வந்து கூடுதலாக அந்த காலத்தினுடைய நிலைமைகளை உள்வாங்கி வெளிக்கொண்டு வருகின்ற வகையிலையும் பதிவு செய்கின்ற வகையிலையும் அந்த கோரிக்கைகள் விசேஷமாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கேனும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையிலே அமைந்து வந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த வருஷனுடைய அறிக்கை உண்மையிலே வந்து எந்தளவு தூரத்துக்கு இந்தியான் காலகட்டத்தை வந்து பிரதிபலிக்கிறான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற அளவுக்குத்தான் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் வந்து அமைந்துள்ளது. கடந்த 15 வருஷமாக ஒவ்வொரு முறையும் ஒரு வாய்மூல அறிக்கையோ இல்லாட்டி எழுத்து முறை அறிக்கையோ வெளிவருகின்ற விஷயங்கள் குறைபாடுகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுகின்ற வகையிலையும் வெறுமனே பதிவு செய்கின்ற வகையிலையும் மட்டும்தான் இருக்கே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாரதூரமான நிலைமைகளை வந்து உள்வாங்கி அதுக்கேற்ப பரிந்துரைகளை வந்து கடந்த 12 வருஷம் 13-15 வருஷமாக வந்து தோல்வியடைந்த ஒரு நிலைமையை புரிந்து எதிர்காலத்திலேயாவது அதை நடைபெறாமல் அதை தவிர்க்கிறதுக்குரிய ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையிலே எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது. 15 வருஷமாக வந்து ஏமாற்றப்பட்டு திட்டமிட்டு வந்து அந்த கோரிக்கைகளை வந்து தோக்கடித்ததுக்கு பிறகும் அதே கோரிக்கைகளை வந்து திரும்பவும் சொல்கிறதண்டா வந்து உண்மையிலே வந்து இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், குறைஞ்சபட்சம் ஒரு ஏமாற்றமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த அறிக்கையை மனிதனுமே உயர்ஸ்தானிகர் மீண்டும் பரிசீலித்து இந்த அமர்வுகளே நிறைவேற்றப்பட போகின்ற தீர்மானம் தொடர்பாக ஆழமாக சிந்தித்து ஐநாவுடைய வழிகாட்டலிலே இந்த பொறுப்புக்கூறலுக்குரிய நல்லிணக்கத்துக்குரிய ஒரு நிலைமைக்கு வழிவகுக்கிறதுக்கு இன்றைக்காவது
இந்த மனித உரிமை பேரவை தீர்மானிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த நிலைமையிலே இருந்து தவறினதாக இருந்தால் ஸ்ரீலங்காவுடைய அரசியல் பாதை ஒரு மீட்க முடியாத அளவுக்கு ஒரு பிழையான திசைக்குள்ளே திரும்பும் என்றதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆணித்தரமாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கை மீது சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விளங்கிக் கொண்டுள்ளாரா என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் க பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். என்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு கேள்வி எழுப்பினார். கடந்த பல வருஷங்களாக இலங்கை தொடர்பான தீர்மானங்கள் ஐநாவில் பல முறை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கை நாட்டில் உள்ள பல்வேறுபட்ட நிலவரங்கள் தொடர்பாக ஐநா சபை, ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் பல தீர்மானங்களை நிறைவேற்றி சொல்ல வேண்டிய அளவுக்கு இலங்கை தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். இலங்கைக்கு மீது ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தால் பல குற்றச்சாட்டுக்கள், பல விமர்சனங்கள், ஆலோசனைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டாலும் கூட இலங்கை அரசாங்கம் இதிலிருந்து தன்னை திருத்தி இருக்கிறதா, இலங்கை அரசாங்கம் இதிலிருந்து தன்னை ஒருபடி மேலே கொண்டு போயிருக்கிறதா, இப்பொழுது பொருளாதார ரீதியாக மிக மோசமான பாதிப்புக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இலங்கை நாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை இங்கு முதலீடு செய்ய விரும்புபவர்கள் பார்ப்பார்கள். எங்களது ஜனாதிபதியும் தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர, அவர் விரைவாக ஒரு சரியான ஒரு மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்ட ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கோ அல்லது மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டு இவற்றை செய்வதற்கோ அவரும் முன்வரவில்லை. அவர் தனது தேவையான கால அவகாசங்களை எடுத்து தான் எப்படி அடுத்த தேர்தலில் வெல்லலாம் என்பது மாத்திரம்தான் அவரது கருத்தாக இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு மூலதனங்களை உள்ளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்குமாக இருந்தால் இலங்கையில் ஒரு ஜனநாயக சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும், இலங்கை மீது ஒரு நம்பிக்கை நம்பகத்தன்மை ஏற்படுத்தப்பட வேண்டும், இலங்கையில் முதலீடு செய்வதற்கான களம் இருக்கின்ற சூழ்நிலையும் நம்பகத்தன்மை வேண்டும். ஆகவே இவை எதுவும் இல்லாமல் நாட்டை பொருளாதாரத்திலிருந்து மீட்க முடியாது. ஐரோப்பிய யூனியன் சொல்வது போன்று இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் குறைந்தபட்சம் தற்காலிகமாகவேன நிறுத்தப்பட்டு ஒரு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். புகையிரத தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தத்தினால் பொதுமக்கள் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளனர். புகையிரத லோகோமோட்டிவ் ஓபரேட்டிவ் பொறியியலாளர் சங்கத்தினர் நேற்றைய தினம் ஆரம்பித்த வேலை நிறுத்த போராட்டமானது இன்றைய தினமும் தொடர்ந்த வண்ணமுள்ளது. சம்பள பிரச்சினை மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த வேலை நிறுத்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. புகையிரத தொழிற்சங்கத்தின் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக புகையிரத பயண தவணைகள் பல தடைப்பட்டுள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்த புகையிரத பயண தவணை பிரதி முகாமையாளர் எம் ஜி இந்திபொலகே, සාමාන්‍යයෙන් අපි දිනකට කාර්යාල දුම්රියන් දුම්රිය ගමන් වාර 60ක් පමණ උදෑසන ක්‍රියාත්මක කරනවා. குறுந்தூர மற்றும் அலுவலக புகையிரதம் என்பன உள்ளடங்களாக 39 புகையிரத பயண தவணைகள் தடைப்பட்டுள்ளன. நெடுந்தூர புகையிரத சேவை இடம்பெற்று வருகின்றது. அவர்களில் பதவி உயர்வு விவகாரத்தில் மூன்றாம் நிலையில் உள்ள புகையிரத சாரதிகளை இரண்டாம் நிலைக்கு பதவி உயர்வை வழங்குமாறு கூறுகின்றனர். அதுவும் அரசு சேவையில் காணப்படும் 10 வருட பதவி உயர்வை விடுத்து 5 வருடத்தில் பதவி உயர்வை வழங்குமாறான கோரிக்கையை முன்வைக்கப்படுகின்றது. திணைக்கள மட்டத்தில் இந்த பிரச்சினைக்கு தீர்வை வழங்க முயன்ற வண்ணமுள்ள நிலையிலேயே அவர்கள் இந்த வேலை நிறுத்தத்திற்கு சென்றுள்ளனர். அனிகுத் தும்ரிய கமன்வார தனட்ட மேவினிட்ட கிரியாத்மக வேணமா. புகையிரத வேலை நிறுத்தத்தின் காரணமாக நாட்டு மக்கள் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். சொல்லி வேலை இல்லை, நாமும் வேலைக்கு செல்ல வேண்டும் அல்லவா? அரசாங்கம் இந்த விடயத்தில் உரிய பதிலை வழங்க வேண்டும். புகையிரதங்கள் குறைவாகவே இயங்குகின்றன. வேலை நிறுத்தம் என நமக்கு தெரியாது. இத்தகைய பின்னணியில் கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் வரை பயணித்த தீக்கிரகாமி புகையிரதத்தில் மேல் அமர்ந்து பயணித்த மாணவர் ஒருவர் தவறுதலாக புகையிரத தண்டவாளத்தில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்றும் இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது. மொரட்டுவை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொழிற்சங்கம் மாத்திரமல்ல, இதன் காரணமாக மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாகும் விடயத்திற்கான பொறுப்பு கூறலிலிருந்து தம்மாலும் விலக முடியாது என புகையிரத பயண தவணை பிரதி முகாமையாளர் எம் ஜி இந்திபோலகே தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ராகம ஹொரபி பகுதியில் புகையிரதத்தின் மீதேறி பயணித்த போது கீழே விழுந்து உயிரிழந்த இளைஞனின் மரணத்திற்கு இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட புகையிரத சாரதிகள் 84 பேரும் பொறுப்பு கூற வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது புகையிரத தொழிற்சங்க போராட்டம் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ගැන අපි අතිශයෙන් කණගාටු වෙන අතර මේ මරණයට සම්පූර්ණයෙන් මේ හිතුවක්කාර වෘත්තීය සමිතිවල වැඩ වරපු 84 දෙනාම මේ මරණයේ වග උත්තරකරුවෝ කියලා මම බොහොම පැහැදිලිව ஹொரபி பகுதியில் ரயிலில் மேல் ஏறி பயணித்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதனையிட்டு கவலை அடைகின்றோம். இந்த விடயத்திற்கு பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்ட தொழிற்சங்கமே பொறுப்பு கூற வேண்டும். இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட 84 பேரும் நிச்சயமாக இந்த விடயத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியது அவசியமான விடயமாகும். குறித்த பிரச்சனை தொடர்பில் நாளை கலந்துரையாட உடன்பட்டுள்ள நிலையிலேயே அவர்கள் இந்த வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டுள்ளனர். அதிலும் வேலை நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டாம் என கூறியுள்ள போதிலும் குறித்த 84 பேர் மாத்திரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு செயற்படுவார்களாயின் இது புகையிரத பயங்கரவாதமாகும். ஆகவே அரசாங்கம் என்ற வகையில் இந்த பயங்கரவாத செயற்பாட்டிற்கு அடிபணிய நாம் தயாராகவில்லை. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் பக்க சார்பற்ற விசாரணை ஒன்று அவசியமானதாகும். இது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் அதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளேன். நாளைய தினமும் பொதுமக்கள் இத்தகைய நெருக்கடியை எதிர்கொள்ளாதிருக்கும் நோக்கில் இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வரையில் புகையிரத சேவையை அத்தியாவசிய சேவையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனை மீறி செயற்படுவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மம அபராத பரீட்சண டிபார்ட்மெண்ட் பரீட்சண தன்ன தாலத்தியனோ இவகையும் அல்லசா தூஷண கமிஷனோட தாலத்தியனோ யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஆராயப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று இடம்பெற்றது. மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் காணி விடுவிப்பு, போதைப்பொருள் பாவனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் பொருத்தாமை உள்ளிட்ட பல விடயங்கள் ஆராயப்பட்டன. இதில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ சிவபாலசுந்தரன், ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் இளங்கோவன், யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மஞ்சுள செனரத், காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், போலீசார், இராணுவத்தினர், கடற்படையினர், திணைக்கள அதிகாரிகள், தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபை உள்ளிட்ட பல்வேறு துறைசார் அதிகாரிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். யாழ் மாவட்டத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், சட்டவிரோத மண்ணகழ்வு, சட்டவிரோத கால்நடை கடத்துதல், போத வஸ்துகள் அதை கட்டுப்படுத்துறது, போத வஸ்து பாவனையாளர்களை என்ன மாதிரி புனர்வாழ்வு அளிப்பது, இந்த மாவட்டம் இல்லை இந்த மாகாணத்துக்குள்ள புனர்வாழ்வு அளிக்கிற சம்பந்தமான பல கலந்துரையாடப்பட்டு அதுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். கெசட் பண்ணப்பட்ட காணிகளை மக்களுடைய பாவனைக்கு மீட்கின்ற வகையில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து அது ஒரு இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கின்றது. இப்போ மோடி கூட இந்த G20 மாநாட்டில் ரயில் ரூட் ஒன்று முன்வச்சு அமெரிக்கா $100 billion அதுக்கு உதவுறதா சொல்லியிருக்குது. இப்போ நாங்களும் இங்கால இலங்கைக்கு ஒரு தலைமன்னேருக்கூடாக ஒரு புகையிரத சேவையை பெறலாமென்று நான் நேற்றைக்கு அமைச்சரவையில் ஜனாதிபதிக்கு ஒரு ஆலோசனை ஒன்றை சொன்னேன். அந்த ஜனாதிபதி அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். அடிக்கடி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கனெக்டிவிட்டி என்று சொன்னால் ஒரு விமானத்துக்கு அப்பால் கப்பலுக்கு அப்பால் ஒரு தர ரீதியான ஒரு தொடர்பு ஏற்படுத்த வேணுமென்றதில் அவரும் அக்கறையாக இருக்கிறார். நாடாளுமன்றத்திலையும் கேட்டிருக்கிறேன், வடக்கை சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர், எதிர்கட்சித் தலைவர் அண்ணாமலை அண்டு அங்கே தமிழ்நாட்டு கட்சிகளை சந்தித்து எடுத்து சொல்லி அப்படி சொல்லிவினமாக இருந்தால் முக்காவாசி பிரச்சனை தீரும் மட்டும் நிற்கிறேன். அங்கால சொல்லப்படுது, ஏதோ தாங்கள் சட்டபூர்வமாக நியாயமான தொழிலை செய்கிறோம், ஸ்ரீலங்கா நேவி தான் வந்து தங்களை தொல்லப்படுத்துது. ஆனால் ஸ்ரீலங்கா நேவி இப்போ போகிறதில்லை. ஜால் போதனா வைத்தியசாலையினுடைய ஒரு அபிவிருத்தி குழு ஒன்றை உருவாக்குறதுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கிழமை அடுத்த கிழமை அது உருவாக்கப்படும் என்று நிற்கிறேன். நான் அடுத்தடுத்த சந்திப்புகளில் வைத்தியத்துறையும் அழைச்சி கலந்துரையாட இருக்கிறேன். வவுனியா பொது வைத்தியசாலை வைத்தியர்கள் இன்று போராட்டத்தை முன்னெடுத்தனர்.
வவுனியா பொது வைத்தியசாலை வைத்தியர்கள் வைத்தியசாலை முன்பாக இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இன்று நண்பகல் 12 மணியளவில் நாடளாவிய ரீதியில் அமைதி போராட்டங்களை முன்னெடுக்க அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்திருந்தமைக்கு அமைவாக வவுனியாவிலும் இடம்பெற்ற போராட்டத்தில் பல்வேறு வைத்தியர்கள் ஈடுபட்டனர். மருந்துகள் இல்லை, சுகாதார கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளது, தனியார் மருத்துவத்தை வளர்க்க இலவச மருத்துவத்தை அளிக்காதே, வைத்தியர்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வைத்தியர்களை வெளியேற நிர்பந்தித்து இலவச வைத்திய சேவையை முடக்கும் சதியை முறியடிப்போம், திறமையற்ற சுகாதார நிர்வாகிகளே வைத்தியர்களின் தொழில் உரிமையில் கை வைக்காதே என எழுதப்பட்ட பல பதாதைகளையும் வைத்தியர்கள் எழுதியிருந்தனர். இதில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க போனியா பிரதிநிதிகள் வைத்தியர்கள் என பலர் பங்கேற்றனர். இலங்கையிலிருந்து பல வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டார்கள். மருந்துகள் பற்றாக்குறை, தரமற்ற மருந்துகள், இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 6 முன்பட்டும் நாங்கள் மருந்துகள் தட்டுப்பாடுகள் பற்றி கதைத்திருந்தோம். ஆனால் அது பற்றிய விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டும் அரசாங்கத்தால் அது சமர்ப்பிக்கப்படவில்லை. வைத்தியர்கள் வெளியேற்றத்தினால் மேலும் சுகாதாரத்தை பாதிப்படைய செல்வதனாலேயே இந்த போராட்டத்தை நாங்கள் கடந்த வாரம் முதல் மேற்கொண்டிருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலும் எங்களுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கவில்லையாயின் அடுத்த நாட்டமாக நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தள்ளப்படும் நிலைக்கு காரணமாக இருக்கின்றோம். வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியாகின்றார்கள் என்பதற்கான ஒரு அடிப்படையை தேட முற்படாமல் அரசாங்கம் புதிதாக தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதிலும் வெளிநாடுகளைச் சேர்ந்த, உதாரணமாக இந்தியாவைச் சேர்ந்த வைத்தியர்களை இலங்கைக்கு கொண்டு வந்து சேவையை வழங்கக்கூடிய முன்னெடுப்புகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகையால் இதன் பாதிப்பு சிறிது காலத்தில் தெரிவதில்லை, இதன் பாதிப்பு நீண்டகால பாதிப்பாகும். தனியார் மருத்துவ கல்லூரிகளை உருவாக்கி அதன் மூலமாக சேவையை ஏற்படுத்தி கொள்ளும் இந்த முனைப்பானது உண்மையில் ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை. வைத்தியர் வெளியேற்றம் மற்றும் வைத்தியசாலைகளில் மருந்து தட்டுப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு மாற்று நடவடிக்கை குறுகிய காலத்திற்குள் எடுக்கப்படாவிட்டால் நாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைக்கு போகக்கூடிய ஒரு சாத்தியப்பாடு அதிகமாக உள்ளது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வைத்தியர்களும் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியசாலையிலிருந்து பதாதைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்ற வைத்தியர்கள் ஏனையின் வீதியில் அமைதியான முறையில் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருப்பதுடன் பணம் வீக்கமானது அதிக அளவாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் எமது சம்பளமானது அதே அளவில் இருக்கின்றது. பிரயாணத்தில் அதிக அளவு செலவு செய்ய வேண்டிய நிலை உள்ளது. அதிகமான வைத்தியர்கள் தொலை தூரத்தில் இருந்தே எமது வைத்தியசாலைக்கு வருகை தருகின்றனர். இதனால் பிரயாண செலவு மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. சம்பளமானது மிகவும் குறைவாகவே தற்போது கிடைக்க பெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் எமக்கு இங்கு வேலை செய்யும் சூழ்நிலையானது மிகவும் ஒரு கவலைக்கிடமாகவே இருக்கின்றது. அத்துடன் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பணியாற்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் வைத்தியசாலை சிகிச்சை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வைத்தியசாலை முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தற்பொழுதைய சூழ்நிலையில் பல அரசாங்க வைத்தியசாலைகளில் பல்வேறு தரப்பட்ட மருந்துகள் தட்டுப்பாடான நிலையில் நிலவுகின்றது. தரம் குறைந்த மருந்துகள் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்படுவதன் காரணமாக நோயாளிகள் உட்பட்ட சிலரின் உயிரிழப்புகள், அனாவசிய உயிரிழப்புகள் நடைபெற்றுள்ளன. வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். கடந்த வருடத்தில் மட்டும் 700 வைத்தியர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளனர். இவ்வாறு வைத்தியர்கள் வெளியேற்றம் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இதன் காரணமாக சுற்றையல் வைத்தியசாலைகள் பல வெகு விரைவில் இழுத்து மூடப்படும் ஆபத்து உள்ளது. ஏற்கனவே பல வைத்தியசாலைகளில் ஆளணி குறைந்த நிலையிலேயே வைத்தியர்கள் தொடர்ந்து கடமையாற்றி வருகின்றனர். இதனால் சேவைகள் ஏற்கனவே மட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே நடைபெற்று வருகின்றன. மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு முகவரியை வழங்குவதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபதலைவர் பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு முகவரியை வழங்குவதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஆலோசனைக்கு அமைய திட்டத்தின் பரிட்சார்த்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதிய தலைவரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபத்தலைவருமான பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியா ஹேட்டனில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நிறைய இளைஞர்கள்ட்டையும் சரி, நிறைய பேர்ட்டையும் நாங்கள் பார்த்த ஒரு விஷயம், அவங்களுடைய வீடுகளுக்கு வந்து இந்த போஸ்ட் டெலிவரி வந்து கிடைக்காத ஒரு குறைபாடு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இன்றைக்கி அவங்களுடைய ஜாப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், வேகன்சிஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்ரீபாத காலேஜ் இந்த மாதிரி, லா காலேஜ் இந்த மாதிரிலேருந்து வர அக்னாலஜ்மெண்ட் ரிசிட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்காது. காரணம் வந்து அவங்களுடைய பேருக்கான ஒரு அட்ரஸ் ஒன்று அவங்களுக்கு இல்லை.
நாங்கள் வந்து பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் ஊடாக எல்லா வீடுகளுக்குமே வந்து ஹவுஸ் நம்பர் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணுற வேலைகளை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வீடுகளுக்கான நம்பரிங் சிஸ்டம் வந்து எல்லா வீடுகளுக்கும் இப்போ நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நாங்கள் வெரிஃபை பண்ண பிறகு நாங்கள் அங்கங்கே இருக்கிற கிராம சேவகர்களூடாக அவங்களுக்கு வந்து அதை வெரிஃபை பண்ண பிறகு நாங்கள் வந்து எங்களுடைய அமைச்சனுடைய செயலாளர் மூலமாக வந்து போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு வந்து நாங்கள் இதை அனுப்பி வைப்போம். இதை வந்து பரீட்சாத்த ரீதியாக வந்து நாங்கள் கேகாலம் பிரதேசத்தில் ஆரம்பிச்சிட்டோம். இது பைலட் ப்ராஜெக்ட் வந்து கண்டி கலாபுக்க மற்றும் மஸ்கெலிய மற்றும் பதுல்ல இந்த மூணு பகுதிகளையும் நாங்கள் ஆரம்பித்து எந்த விதமான தங்கு தடையும் என்று இந்த போஸ்டல் சர்வீசஸ் வந்து அவங்களுக்கு போயிட்டு கிடைக்கிறதுக்கான வேலை திட்டத்தையும் ஆரம்பிக்கிறோம். இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவியோடாக நாங்கள் அந்த 10,000 வீடமைப்பு திட்டத்துக்கான அனுமதி வந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதுக்கான லேண்ட் கிளியரன்ஸை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வழங்குகிற அனைத்து வீடு திட்டங்களும் 10 purchase லேண்டை தான் நாங்கள் டிமார்க்கெட் பண்ணி சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம். 3 billion rupees வந்து இந்திய வம்சாவளி மக்களுடைய அபிவிருத்திக்காக இந்திய அரசாங்கம் வந்து தராங்க. கல்வி மற்றும் சுகாதார அபிவிருத்தியை நோக்காக கொண்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சேஞ்சுக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் அதுக்கான வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்கிறோம். அதில் வந்து ஆரம்ப கல்வி, பாடசாலை கல்வி, உயர்கல்வி மற்றும் அவங்களுடைய ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் பெனிஃபிட் பண்ணுறது, வாட்டர் சானிடேஷன், இந்த சம்மந்தமாகவும் நாங்கள் பல வேலைத்திட்டங்களை பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தினோடாக செய்கிறோம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்புவதற்காக முஸ்லீம் சமூகத்தை ராஜாங்க அமைச்சர் எஸ் சந்திரகாந்தன் பலிக்கடவாக்க முயல்வதாக ஹாரிஸ் எம்பி தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணிகளில் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனுக்கும் தொடர்புள்ளதாக அசாத் மௌலானா வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்புவதற்காக முஸ்லீம் சமூகத்தை ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் பலிக்கடவாக்க முயற்சிக்கின்றார் என அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக அண்மையில் சேனல் 4 வெளியிட்ட விவரண படத்தில் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் அவர்களுடைய ஊடக செயலாளர் ஆசாத் மௌலானா அந்த விவரண படத்தை தெளிவாக கூறியிருந்தார். ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கமும் உடனடியாக முதற்கட்டமாக இலங்கை குற்றப்புலவா புலனாய்வு சிஐடியினரை இந்த விசாரணையை முடுக்கிவிட்டு அதே நேரம் சர்வதேச ரீதியில் இது பல நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதனால் சர்வதேச புலனாய்வு பிரிவுடைய ஒத்துழைப்பு, குறிப்பாக இன்டர்போல் போன்ற பல புலனாய்வு, FBI போன்ற புலனாய்வு பிரிவுகளை உள்ளடக்கியதான ஒரு சர்வதேச ரீதியிலான குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பது இன்று மக்களுடைய ஒரு கருத்தாக இன்று மாறியிருக்கின்றது. அண்மையில் கூட பிள்ளையான் அவர்களுடைய செயலாளர் தலைமையில், பிரசாந்த் தலைமையில் மட்டக்களப்பில் நடைபெற்ற இது மீண்டும் மீண்டும் முஸ்லீம் சமூகத்தை சேர்பூசுகின்ற, முஸ்லீம் சமூகத்தில் ISIS பேரின்று இருக்கின்றது, பஹாபிசம் பேரின்று இருக்கின்ற கருத்தியலை கொண்டு வந்து முஸ்லிம் சமூகத்தை இன்னும் நோகடிக்கின்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை கண்டிக்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்த் அவர்களுக்கு கூறு உட்படுவது தயவு செய்து முஸ்லிம் சமூகத்தை தங்களை காப்பாற்றுவதாக, நீங்கள் பல இடங்களில் ஒத்துக்கொள்ளுகின்றீர்கள், சஹரானுடைய தம்பி சைனி மொழியுடைய பழகியதை அந்த குழுக்களுடைய ஒரு நாட்டினுடைய பொறுப்பு வாய்ந்த ஒரு முதலமைச்சராக இருந்த நீங்கள் நீங்கள் சிறைக்குள் இருக்கலாம் இல்லை சிறைக்குள் வெளியே இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்டு ஒரு இந்த நாட்டை ஒரு பெரும் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டவர் என்ற ரீதி நீங்கள் இதை அந்த கட்டத்தில் நீங்கள் உங்களுடைய இதைவிட மோசமான குற்றச்சாட்டை உங்களுடைய முன்னாள் செயலாளர் ஆசாத் மௌலானா வைத்திருக்கின்றார். எனவே எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. நீங்கள் இந்த விடயத்தில் முஸ்லிம் சமூகத்தை பழி கடாவாக ஆக்குகின்ற அந்த முதலைகளின் பிடியில் நீங்களும் சிக்கொண்டு முஸ்லிம் சமூகத்தை பழிக்கடாக்கியிருக்கின்ற ஒரு குற்றவாளியாக நீங்கள் இன்று நிறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். எனவே இதிலிருந்து தப்புவதற்கு மீண்டும் மீண்டும் முஸ்லீம்கள் கிழக்கு மாநிலத்தில் முஸ்லீம்கள் தீவிரவாத சிந்தனைகளுடன், ISIS சிந்தனைகளுடன், ஒரு பயங்கரவாத சிந்தனைகளுடன் வாழ்கின்றதை அப்பட்டமாக இந்த கிழக்கு மாகாணத்தின் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் ரீதியில் நான் மறுக்கின்றேன். தயவு செய்து உங்களுடைய சுய தேவைக்காக, உங்களுடைய நீங்கள் இதிலிருந்து தப்புவதற்காக ஒரு பெரும் சமூகத்தின் மீது இவ்வாறான பழியை சாட்டாதீர்கள். நல்லாட்சி அரசாங்கத்தின் தோல்விக்கு ஈஸ்டர் தாக்குதலே காரணம் என
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமார் சிங் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் முன்னிலையாகி முன்னாள் சட்டம் அதிபர் தபுலடி லிவேரா போன்றோர் சாட்சியம் அளிக்க முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமார் சிங் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பில் சேனல் போன் நிறுவனம் வெளியிட்ட காணொலி தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகின்றது. நல்லாட்சி அரசாங்கத்தின் தோல்விக்கு உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களே காரணமாக அமைந்துள்ளது. எனவே அந்த தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாமும் ஆர்வமாக இருக்கின்றோம். சர்ச்சைக்குரிய ஆவண நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மற்றும் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையில் குழு ஒன்றை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார். அத்துடன் இந்த தாக்குதலின் பின்னணியில் பிரதான சூத்திரதாரி ஒருவர் செயற்பட்டதாக முன்னாள் சட்டம அதிபரால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை விசாரிப்பதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வாரத்தில் இந்த தெரிவுக்குழு அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதேபோன்று அரசாங்கம் என்ற முறையில் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் இடம்பெற்றதன் பின்னர் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமித்தார். எனவே இந்த இரு குழுக்களின் அறிக்கைகளும் காணப்படுகின்றன. எனவே குறித்த இரு குழுக்களின் அறிக்கைகள் அதேபோன்று தற்போது நியமிக்கப்பட உள்ள குழுக்களின் அறிக்கைகள் என நான்கு அறிக்கைகளை நாம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க முடியும். நான்கு குழுக்களின் அறிக்கைகளையும் மதிப்பாய்வு செய்து நாடாளுமன்றத்துக்கு இறுதி தீர்மானத்துக்கு வர முடியும். எனவே நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் முன்னிலையாகி முன்னாள் சட்டம அதிபர் தபுலடி லிவேரா போன்றோர் இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்ற விடயங்களை கூற முடியும். அவரது சாட்சியங்கள் என்பது நாட்டுக்கு அவசியமானது. அதேபோன்று ஏனையவர்களும் தங்களுக்கு தெரிந்த காரணிகளை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் முன்னிலையாகி கூற முடியும். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களின் பின்னணியில் இருப்பது என்ன என்பதை முழு நாடும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களை அடிப்படையாக வைத்தே நல்லாட்சி அரசாங்கமும் பாரிய தோல்வியை சந்தித்தது. මේ කරන්න යන්නේ මේ බේරවැවේ නැති වෙච්ච ඔක්සිජන් ටික ලබා දීම. ඔක්සිජන් ලබා දීම තුළ පද්ධතිය නැවත ප්‍රති. ශ්‍රී ලංකා සුදන්දර කක්ෂියின் මතිය කුළු කූට්ටම් ഇന്ന് നടന്നു. ஸ்ரீ லங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அறிய முடிகின்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இந்த கூட்டம் தொடர்பில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்க கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. மிகவும் சுமூகமான முறையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. முதன்முறை அல்ல, இதற்கு முன்பும் இவ்வாறான பதவி நீக்கங்கள் இடம்பெற்றன. நானும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தயாஸ்ரீ ஜெயசேகரன் நீக்கப்பட்டமை தொடர்பில் இன்றைய மத்திய குழு கூட்டத்தில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை. கட்சியின் தலைவருக்கு இருக்கும் உரிமைகளுக்கு அமையவே அவர் செயற்பட்டுள்ளார். எனவே பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தயாஸ்ரீ ஜெயசேகரன் நீக்கப்பட்டமை தொடர்பில் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பலர் கட்சியின் பொதுச் செயலாளர்களாக பதவி வகித்துள்ளனர். அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு காரணங்களுக்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். நானும் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டேன். அனுரையா, ரோஹண லக்ஷ்மண போன்றோரும் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். எனவே தயாஸ்ரீ ஜெயசேகரன் நீக்கப்பட்டமையும் சாதாரண ஒரு விடயமாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் எந்த பிளவுகளும் ஏற்படவில்லை. இவை கட்சி சார் பிரச்சினை. பிரமுகர்கள் நீக்கப்படுவதால் கட்சி என்பது எவ்வித பாதிப்பையும் எதிர்கொள்ளப் போவதில்லை. எதிர்காலத்தில் கட்சியானது பலப்படுத்தப்படும். தயாஸ்ரீ ஜெயசேகரவுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. நாளொன்றுக்கு ஏழு பேர் வீதி விபத்துக்களால் உயிரிழப்பதாக மேல்மாகாண போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார். மதுபோதையில் பஸ் வண்டிகளை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க எதிர்பார்த்துள்ளதாக மேல்மாகாண போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் இந்திகா ஹாப்புகூட தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் வருடாந்தம் 12,000 வாகன விபத்துகள் பதிவாகும் நிலையில் நாளொன்றுக்கு வாகன விபத்துகளின் காரணமாக சுமார் 7 பேர் வரையில் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளமை பதிவாகியுள்ளது. கடந்த 10 வருடத்தை பார்க்கிலும் இவ்வருடத்தில் மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்படும் அளவு 83,00,000 அதிகரித்துள்ளது. அத்துடன் போலீசாருக்கு அஞ்சி தலைக்கவசம் அணிவதில் பயனில்லை. 2020 ஆண்டில் மாத்திரம் 2,250 வீதி விபத்துகள்
மரணங்கள் பதிவாக உள்ள நிலையில் 2370 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே போன்று 2022 ஆண்டில் 2455 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ள நிலையில் சுமார் 2562 பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர். அதேவேளை இவரிடத்தில் இதுவரையான கால பகுதியில் 1428 விபத்துகள் பதிவாகியுள்ள நிலையில் 1513 பேர் உயிரிழந்துள்ளனர். வீதி விதிமுறைகளை பேண தூண்டும் வகையிலான நட்சத்திர அட்டை முறைமை மற்றும் தண்டப்பணம் அகவிடுவதற்கு ஈசி கேஸ் முறைமை என்பவற்றை அறிமுகப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். மேலும் போதைப் பொருள் மற்றும் மது போதையில் பஸ் வண்டிகளை செலுத்தும் சார்புகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையெட்டி பகுதியில் அன்று முன்னெடுக்கப்பட இருந்த காணி அளவீட்டுப் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி தையெட்டியில் விகாரை காணியை கையகப்படுத்துவதற்கான காணி அளவீட்டுப் பணிகள் இன்று முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த அளவீட்டுப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காணி அளவீட்டுப் பணிகளுக்காக நில அளவை திணைக்களத்தினரும் அரச அதிகாரிகளும் குறித்த பகுதிக்கு இன்று செல்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் எதிர்ப்பை அடுத்து காணி அளவீட்டுப் பணிகள் நிறுத்தப்பட்டன. பொய் கூறி ஏதோ காணியை விடுவிக்கிறதுக்காகத்தான் நடக்கப் போவதாக எல்லாம் கூறி அளவீடு செய்கிற நடவடிக்கைகளை மக்கள் எதிர்க்க வேண்டும். உண்மையிலே வந்து இந்த காணியை விடுவிக்கிற நோக்கம் இருந்திருந்தால் இந்த மாதிரியான பாதுகாப்பு எதுவுமே வந்து தேவையில்லை, மூடி மறைவு எதுவுமே தேவையில்லை. வெளிப்படையாகவே வந்து அறிவித்து மக்களுடைய முழு சம்மதத்தோடு உத்தியோகபூர்வமாகவே வந்து இந்த காணி அனைத்தும் விடுவிக்கப்படும் என்ற விஷயத்தை வந்து உத்தியோகபூர்வமாக அறிவித்து அந்த மக்களுடைய முழு சம்மதத்தோடும் இந்த காணியை அளவீடு செய்யலாம் தேவை என்றால். அப்படி செய்யாமல் வந்து இரகசியமாக நாங்கள் இங்கே கூடியிருக்கிற இடத்துல வந்து எங்களை எதிர்ப்பு இருக்கும் என்ற பயத்தில் வந்து அளவீடுகளை நிப்பாட்டி வந்து இன்னொரு நாள் வந்து ரகசியமாக வந்து நியமித்து செயல்படுற அனைத்தும் சந்தேகத்தை இன்னும் இன்னும் வளர்க்குறதாக இருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு முடிவுக்கும் நம்மால் வர முடியாத ஒரு நிலைமையை தான் காட்டுது. இந்த தைட்டி விகாரை காணியை அளந்து விகாரைக்கு வழங்குவதற்கான முயற்சிகள் இன்று மேற்கொள்ளப்படுகிற பொழுது அதனை தடுத்து நிறுத்துவதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் ஏனைய தொண்டர்கள் உட்பட பல பேர் இங்கே திரண்டு அந்த அளக்கின்ற விடயத்தை தடுத்திருக்கிறார்கள். மக்களுடைய காணி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். எந்த அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்ட இந்த விகாரை அகற்றப்பட்டு அவருடைய காணி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்தால்தான், எல்லாரும் இந்த விடயத்தில் சேர்ந்திருந்தால்தான் இந்த எங்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த சதி பின்னல்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு அணியாக இந்த விடயத்தை கையாள முடியும். இந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராகவும் நாங்கள் சரியான முறையில் செயல்பட தவறினால் இன்னும் இன்னும் இந்த நடவடிக்கைகள் தொடரும். ஆகவே அதற்காக எல்லோரும் ஒன்றிணைவோம். தமிழினத்தினுடைய இருப்பை அளிக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த விகாரை விடயம் வந்து, அதுவும் சட்டவிரோதமாக ஒரு அடாத்தாக அமைக்கப்படுகின்ற விஷயத்தை நாங்கள் தடுக்க தவறினோமாக இருந்தால் இந்த மண்ணிலே நாங்கள் எங்களுடைய அனைத்து இருப்பையும் நாங்கள் இழக்க வேண்டி வரும். அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா இந்த திரைமறைவிலே நின்று கொண்டு இந்த விகாரைக்கு இந்த காணியை சட்டபூர்வமாக ஆக்கி கொடுப்பதற்கான திரைமறைவு சதி நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இந்த காணி பறிப்புக்கும் இந்த பௌத்தமயமாக்கலுக்கும் டக்ளஸ் சிவானந்தா முழு அளவிலே துணை போகிறார் வந்து. ஆகவே இது எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் திரண்டு நாங்கள் இந்த ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற விகாரையில் இருக்கிற குந்தியிருக்கிற பிக்குவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இங்கே ஒரு பொதுமக்களுடைய போக்குவரத்து பாதை போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது வந்து. இது ஒரு மிகவும் சட்டவிரோதமான ஒரு செயல்பாடு. காவல்துறை என்பது வந்து இங்கே ஒடுக்குமுறையாளர்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு காவல் இருக்கிற ஒத்துழைக்கிற ஒரு இயந்திரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. போலீசார் இந்த தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு இனக்குரோதத்தை உருவாக்குவதிலே அவர்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார்கள். வடகிழக்கெங்கும் தொடர்ந்து நடந்து வருகின்ற இந்த ஆக்கிரமிப்புகளை எதிர்க்க வேண்டுமென்றால் தடுக்க வேண்டுமென்றால் மக்கள் ஒரு பேரெழுச்சியாக அணிதிரண்டால் மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய தாயகத்தை பாதுகாக்க முடியும். நிலம் இழந்தால் பலம் இழப்போம், பலம் இழந்தால் எங்களுடைய இனம் அழியும். ஆகவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தின் பெயரால் வடகிழக்கெங்கும் எமது ஜனநாயக எழுச்சியை ஏற்படுத்த தயாராகுவோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.